அனைவருக்கும் வணக்கம். இன்று 3 ஜூலை 2020 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண 102 உள்ளது 40 அனுபந்தம் தொடர்ச்சியாக உள்ளது 40 செய்களை கடந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 11வது செய்யுள், 12வது உள்ளது 40 அனுபந்த சத்சங்கம். பகவானை பொறுத்த வரைக்கும் தான் பிறவி எடுத்ததாகவே அவருக்கு அவர் உணரவில்லை. அந்த 15 வயதுக்கு முன்னம் அவரை அருணாச்சலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஞ்ஞானமயமான ஆன்மபொருள் பரம்பொருள் ஆட்கொள்ளும் வரைக்கும், 15 வயது வரைக்கும் அவர் வெங்கடரமணன் என்று விவகரித்து இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு அந்த மருண அனுபவம் நடந்து அதற்கப்புறம் வந்து இந்த உலகத்தை சார்ந்தவராகவோ மனித பிறவியாகவோ மனிதனாக மனித சமுதாயத்தில் ஒரு பிறவி எடுத்திருப்பதாக அவரால் இன்டைஜஸ்டபிளாக போயிடுச்சு. ஜீரணிக்கவே முடியாத ஒரு பொய்யாக போய்விட்டது பிறப்பு. சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கெல்லாம் கூட இந்த குறைந்த நாட்களிலேயே நீங்கள் வந்து எவ்வளவு லேசாக லகுவாக உள்ளுக்குள் எண்ண ஓட்டங்களின் பாரமே இல்லாமல் தனித்த நான், அது ஏன் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து நினைக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து சசங்கங்கள் வந்து கூர்மைப்படுத்தி இருக்கும் உங்களுடைய ஆன்ம நாட்டத்தை. ஆன்ம நாட்டம் வந்து தானே பிறவி அருந்துடுங்க. ஆன்ம நாட்டம்னா என்ன? உண்மை பொருள், உண்மை அறிவு, உண்மை இருப்பு, அதுதான் நம் சுரூபம். அதுக்கு மீதியெல்லாம் வேண்டாத வேலை. நினைப்பதெல்லாம் போக போக இன்னும் நீங்கள் சசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக குழந்தை போல மாறிடுவீங்க. கள்ளம் கபடமற்று எப்பேற்பட்ட பாக்கியம், பூமி காணாத பாக்கியம் வந்து இப்பொழுது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. பூமி இதுவரைக்கும் காணாத பாக்கியம். அதுவும் தினமும் நேரலையில் அற்புதமாக ஆன்ம பொருளாகவே நம் சொரூபமாகவே நாம் வாழும் தருணங்கள் கைகூடிவிட்டது மனித சமுதாயத்திற்கே. அது முக்கியமாக நீங்கள் அனைவரும் சாட்சி. இந்த ஜஸ்பி சசங்ஸ்லையும் டிரான்சண்டிலையும் பங்கு கொண்டு தினம் தினம் எல்லா சசங்கங்களையும் கேட்டுக்கொண்டு கொரோனா ஃபீலிங்கே இருக்காது உங்களுக்கெல்லாம். ஏன்னா பிறந்தவர்களாக நினைக்க வைக்கும் உணர்ச்சி மயங்கள், எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் என்ன பொய்ப்புதிர்கள், பொய்கள். இவைகளால் கட்டப்பட்ட என்னுடைய பௌதீக உயிரும் இந்த பௌதீக பிரபஞ்சமும் எதற்கும் இருப்பு இல்லை. அப்போ யார் நாம், எதுக்கு பதில் சொல்லணும், ஏன் நினச்சிக்கணும், அதுதான் ஆன்ம சந்தோஷம், முக்தி சுகம். முக்தி சுகம்ன்றது என்ன? ஃபீலே இல்லை, எதுக்கு ஃபீல் பண்ணோம், எதுன்னு சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரி இப்போ இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனந்தமான ஆனந்தம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இங்கு எதுவுமே தோன்றி இருக்கவில்லை, எந்த பிறவியும் இல்லை. அவர் ஜீவகாருண்யமாக பசு லக்ஷ்மியை அரவணைத்துக் கொண்டது மயில்கள், அணில்கள், குரங்குகள் எல்லாம் வந்து வந்து அவருடைய சந்நிதியில் இருந்து போச்சு. அதெல்லாம் கூட முக்தி லபிச்சது. இங்கே வந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் தாங்கள் மயிலாக இருக்கின்றோம், அணிலாக இருக்கின்றோம், பசுவாக இருக்கின்றோம் அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது. பகவான் அப்படியே அவைகளுக்குள் வளைய வந்தார். நாம் அப்படி இருந்திருக்க வேண்டியவர்கள்,
உயிரினங்களையெல்லாம் அப்படி நம்ம போட்டு படுத்தி எடுத்திருக்கோம். நம்மளுடைய புத்தி செருக்கும் மனத்தினுடைய வேகங்களும் பிரபஞ்சத்தை நம்மை முக்கியமாக அடைத்து அடைச்சி வச்சிருச்சு. அவ்வளோதான், அடைத்து விட்டது. நாம் உள்ளே இருக்கோம், கால்நடைகள்லாம் சகஜமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு கொடுமை! ஏன் எண்ணங்கள், புத்தியினுடைய உணர்ச்சி மயங்கள், ஆணவங்கள், அதிகாரங்கள், அகங்காரங்கள் எல்லாம் வேட்டை கொண்டு வாழ்ந்தது. உண்மையில் ஆளே பிறந்தவனே இல்லை. பிறப்புனா உணர்ச்சி எண்ணம். பகவான் வந்து ஒரு பாட்டு பிறப்பை பற்றி பாடியிருக்கார். உண்மையின் உண்மையில் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் தொடர்ந்து சசங்கங்களை கேட்டுக்கிட்டே வரீங்க, என்ன சொல்லிக்கிட்டு வரோம்? நீங்கன்றது உடம்பா, அந்த எண்ணம் உங்களை மையப்படுத்தி உங்களுடைய அனுபவமாக உங்களுடைய இந்த சசங்கம் கேட்டலாக கூட, உங்களுடைய சாப்பிடுதலாக, உங்களுடைய நினைவுகளில் நீங்கள் அசைப்படுவதாக உங்களை சதா நிலை நிறுத்தி வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றது. எது? உணர்ச்சி மயங்கள், எண்ண ஓட்டங்கள். ஆழ்ந்த வரத்தில் இல்லை. உள்கட நீ அது, அவ்வளோதான், ரெண்டே வார்த்தை. உள்கட நீ அதுவாக இருக்கிறாய். போகிறோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் உபதேசம். உள்கடலே முடிஞ்சு போச்சு. கட உள் நீ அது இருக்கிறான்னு சொல்லவே வேண்டாம், நீ அது. அதுக்கு போக்குவர போக்கே கிடையாது, போக்கத்தது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பெரும்பொருள் அது, பரம்பொருள் அது. அதனால் இங்கே வந்து பிறந்தவனை போய் இவங்க வந்து சட்டை பண்ண மாட்டாங்க. அதுவும் உடல் உயிர் உடம்பு இதெல்லாம் வந்து அவங்க வந்து பாராட்டுறதுக்கே, ஞானியர்கள் உடம்பை பாராட்டுறதுக்கே உடம்பு மூலமாக எண்ண ஓட்டங்களை உணர்ச்சி ஓட்டங்களை மையப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையாக வாழ்வது பொய் வாழ்க்கை. என்ன பொய் பிரபஞ்சம்? எதற்கு எண்ணம் வரணும்? எதற்கு உணர்ச்சி மயமாக இருக்கணும்? எதற்கு கண்டினியூட்டி கொடுக்கணும்? என்ன ஞாபகம்? என்ன பரீட்சை எழுத போகிறோம்? இங்கே பிறந்தது என்ன? அப்படியே தாட்ஸ் எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு வாழறதுக்காக வந்திருப்போம். எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுதான் வந்து அற்புதமாக இந்த பாட்டு வந்து எதை பண்ணணும், இஃப் அட் ஆல் நீங்கள் உங்களை பிறந்தவராக எண்ண ஓட்டங்களிலும் எண்ண ஓட்டங்கள் மயமாக உடலில் இருப்பதாக உணர்ச்சி கொண்டு இருப்பவர் போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களானால் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த வாழ்க்கையில் இதனுடைய பர்பஸ் என்ன? இந்த உதித்தல், அது எண்ண உதித்தலாக இருக்கட்டும், உணர்ச்சி உதித்தலாக இருக்கட்டும், அனுபவ உதித்தலாக இருக்கட்டும், ஞாபகங்கள் வரதாக இருக்கட்டும், வினைகள் புரிதலாக இருக்கட்டும், அவன் ஏவன் அப்படின்றத கூர்மையாக பார்ப்பதற்கென்றே இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் முதல்ல வந்து முழு பர்பஸாக எடுத்துக்கணும். இப்போ வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு எல்லைக்கோடு போட்டாச்சு. உன்னை பார்க்க போறியா, இல்லாட்டி வெளியில வெளியில வெளியிலேயே வர முடியாம சிக்கி திண்டாட போறியா, உண்மையான உன்னை கண்டு கொள்ள போகின்றாயா இல்லையா அப்படின்னு மனித சமுதாயத்துக்கு ஒரே ஒரு கேள்வி, சாலிடான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இன்றைய காலகட்டம். இந்த செய்யுள்குள்ள போவோம். பிறந்தது ஏவன் தன் பிரம்ம மூலத்தே. பிறந்தது பிறந்தது ஏவனான் ஏவனான் என்று பேணி பிறந்தான் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான் அவன் நிதம் முனீசன் நிதம் முனீசன் நவ நவன் அவன் தினமும் நாடு. இதுதான் பாட்டு. பிறந்தது ஏவன் தன் பிரம்ம மூலத்தே. பிறந்தது எவன் நான் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான் அவன் நிதமும் முனீசன் அவன் நிதம் முனீசன் நவன் நவன் அவன் தினமும் நாடு. தினமும் நாடு, நவன் நவன் அவன் தினமும் நாடு. நவம் நவன்னா யாரு? புத்
சுத்தம் புதியவன். உணர்வுக்கு பழசுன்ற பிரமியம் கிடையாது, புதுசுன்ற பிரமியம் கிடையாது. பழசு புதுச கடந்த சதா புதுசு. பழசும் கிடையாது புதுசும் கிடையாது, ஆனா புதுசு. ஆழ்ந்த உறக்கம் எப்படி? ஒவ்வொரு க்ஷணமும் நானற்ற பிரம்மாண்டமான ஒரு சுக கடல் ஆழ்ந்த உறக்கம். அங்க நாம இந்த வார்த்தை இதெல்லாம் சொல்லியிருக்கிறது, அங்க பிறந்தவனே இல்லை இல்ல, அப்படியே இந்த செய்யுள் அங்க பொருந்துது. நவன் நவன் நாம அங்க எங்க ஆழ்ந்த உறக்கத்துல முனீசன். முனீசன்னா என்ன? முனைந்து தன்னை கண்டுபிடித்த முனி. முனின்னா என்ன? துறந்தவன், கடந்தவன், முனைந்தவன். தினமும் நாடு நீ நவன் நவன். உண்மையில் நீ வந்து என்றைக்குமே காலத்தால் கட்டுப்படாத, தேசத்துக்குள் அகப்படாத, பெயர் கொண்ட ஒரு ஊரோ ஒரு உடல் பெயரோ, உடல் குடல் லொகேஷன், அதுக்குள்ள வந்து போக்துன்னு சதப்பிண்டமா உட்கார்ந்துக்கிட்டு அதை நினப்பா வேற மாத்திக்கிட்டு உணர்ச்சி மயமா மாத்திக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு சொல்லிக்கிட்டு நானே இல்லாத இடத்துல ஆன்மீகம், ஆன்மீகம் வேற தனியா கொடுமையானது அதுதான். இங்க இந்த விழிப்பு நிலை ஆன்மீகம்னு நினப்புகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உடம்புக்கும் சதைக்கும் எலும்புக்கும் லங்ஸுக்கும் உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் பண்றோங்க, அந்த பாதுகாப்பை செய்யற புத்தி தன்னை தனி இருப்பா மாத்திக்கிட்டே இருக்குன்றதையும் தெரியணும்ல. எக்ஸசைஸ் பண்ணுங்க, பண்ணாம இருக்கக்கூடாது. ஆனா அதுவே உயிர்காப்பு. உயிர்காப்பு யாரை காப்பாத்துறோம்னு தெரியல. கை காலு எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஓகே, பட் யாருக்கு அந்த பெயர் இருக்கா? எங்க போகுது அந்த பெயர் ஆழ்ந்த உறக்கத்துல? ரொம்ப மினிமம் திங்ஸ் இல்ல. ஒரு மனிதனுக்கு வந்து வளர்ச்சி கொண்ட மனிதன்னா யாருங்க? ஒரு மினிமம் உடனே பார்க்க வேண்டியது என்ன? யாருப்பா இந்த சதப்பிண்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்? எவன் அவன், அந்த மாதிரியே கேள்வி வருது. எவன் நான், பிறந்தது எவன், நான் என்று பேணி பிறந்தான், அப்படிதான் வருது. இப்ப போவோம் பதவுரைக்கு. ஃபர்ஸ்ட் நான், எவன், நான் பிறந்தது எவன் என்று பேணி. எவன் ஒருவன் நான் பிறந்தது எங்கே என்று விசாரித்து, எவன் எங்கிருந்து. எவன் என்ன அர்த்தம்? மூணு சுழினா, மூணு சுழின்னு போட்டிருக்காங்க. எங்கே இருந்து உணர்ச்சி உருவாகின்றது? அந்த உணர்ச்சியில் 2020 வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி மாலை அப்படின்ற உணர்ச்சி எப்படி ஒரு சேர வந்து எண்ண ஓட்டங்களாத்தானே அந்த டைம் வந்து இருக்கணும். பிறப்புன்றது வந்து ஒரு மூமெண்டா இருக்கணுமா இல்லையா? ஒரு ஒளி பொருந்திய எண்ணம் இல்லாத இடத்தில் திடீர் என்று எங்கேயோ உடம்புக்குள்ள மனம் இருக்கு, அது எங்க இருக்கோ உள்ள இருக்கோ வெள்ள இருக்கோ வேண்டாம். இத்த இல்ல மனிதன் ஆராய்ஞ்சிருக்கணும். எங்கிருந்துப்பா இந்த திங்கர் வரான்? திங்கிங் யாருக்குப்பா நடக்குது? என்ன ஒத்தாசை நடக்குது? என்ன உபகாரம் நடக்குது? என்ன ஹெல்ப் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் மை திங்கிங்? வாட் இஸ் இட் தட் ஐ கெட் ஃப்ரம் மை திங்கிங்? What do I really want? Why do I think? Who is the thinker? Does the body think on its own? அவ்வளோ வந்து ஆயிடுச்சு இப்போ. அப்படியே எண்ணம் வேண்டாம் 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 வேண்டாம், எண்ணம் இல்லாமல் இருந்து பாருங்களேன். அப்படியே பச்சை குழந்தை நீங்க. ஞானி வந்து பச்சை குழந்தையா இருப்பார். அந்த குழந்தைன்னு கூட சொல்ல வேண்டியதா இருக்கு, பிறந்ததே தெரியாதுனால அதோட ஒப்பிடுறோம். ஒரு ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது இல்லை, அதுக்கு எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கோசரம் அதை ஆடிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை கெடுத்துக்கிட்டு இருப்போம், நம்மளை மாதிரி ஆக்கிக்கிட்டு இருப்போம். நம்ம குரங்கா இருக்கோம், நம்ம குரங்கா இருக்கோம். இந்த குரங்கத்தை நல்லா ஏற்றுவோம். எவ்வளோ போட்டிங்க படிப்பு இல்லை இந்த உலகத்தில்,
அதுவும் இந்தியாவில் ஏழை நாடுன்னு சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷனை, மூணாவது ஜெனரேஷனை, எல்லா ஜெனரேஷன் எல்லாம் இளைஞர்கள் இருக்கும் நாடு இந்தியா தான் ஜாஸ்தியாக கிட்டத்தட்ட 60-70% மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் வந்து எல்லாமே வந்து சிறியவர்கள், இளைஞர்கள். அப்படி இருக்கிற நாட்டில் அவங்க புத்திக்குள்ளெல்லாம் என்ன பண்ணி வச்சிட்டோம், கலை, பணம், படிப்பு, பட்டம், பதவி, அதிகாரம், சினிமா, சினிமா, தப்பே சொல்லல. அவங்க இலக்கணம் படைக்கிறது எப்படி எப்படி படைக்கலாம், அவர்கள் வாழ்க்கைக்கே இலக்கணம் படைக்கிறார்கள். அவர்கள் கதைகள் எல்லாம் இலக்கணம் படைக்கின்றன. யாருக்கு இலக்கணம் படைக்கணும்னு தெரியல, படைக்கிற அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. எப்பேற்பட்ட ஒரு முழு பூஷ்ணிகா போன்ற மனித சமுதாயத்தினுடைய, மனிதனுடைய உண்மை இங்கு கோட்டை விடப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணி பேருக்கே போய் போய் நிக்கிறார் பாருங்க. அதுக்குதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு, பிரம்ம மூலத்தே, தன் பிரம்ம மூலத்தே. நம்ம எல்லாம் பிரம்மங்க, ஆனா இப்ப கிடையாதுங்க. ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஸ்புரிக்குது இல்ல, அது பிரம்மமா இருந்தாதான் ஸ்புரிக்கும். பிரம்மம் வந்து ஸ்புரிக்க வைக்கிறது. ஸ்புரித்தல்னா என்ன, எண்ணத்தை தோன்ற வைக்கின்றது, உணர்ச்சியை தோன்ற வைக்கின்றது. ஏன்னா அது இறைமை, இறைவன் பெரிய படைக்கும் பொருள், காக்கும் பொருள், மறைக்கும் பொருள், அருளும் பொருள், சகலமும் அதுவே. அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. நான் இல்லை, நான் பிறந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டும் எழுத வச்சிருக்காங்க. நான் பிறந்தவன் இல்லை, நான் பிறந்தவன் இல்லை, நாளும் வளர்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. பிறந்தது எமன் தன் பிரம்ம மூலத்தே, பிறந்தது எமன், நான், எவன், எவ்வன், எங்கிருந்து, எப்படிப்பா பிறப்பு, வாட் இஸ் பிறப்பு, வாட் இஸ் பர்த், ஹூ இஸ் பார்ன், How does birth take place? For whom it takes place? உடம்புல உடம்புல இருக்கிறதே நம்ம பிறந்து சிருஷ்டிக்கிறதுக்கா, நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா, எப்படி நினைப்ப வந்து கொண்டு வரலாம், எப்படி நினைப்ப ஊடகமா யூஸ் பண்ணலாம், அங்கேயே அப்பவே வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே பொய் சேட்டைகள். கடந்து கிடப்போம். பிரபாதம்ன்றது அப்படியே பிரஜையில நல்லா தெரியும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அத்தனையும் இந்த சும்மா உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி குதிச்சு குதிச்சு அது உங்களை தாண்டி உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் வினை புரிபவராக அவைகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றனன்றதெல்லாம் நல்லா தெரியும். பட் உண்மையில் வந்து இங்கே நானே இல்லாத இடத்துல மெக்கானிக்கலாக நடந்து கொண்டிருக்கின்றது. மெக்கானிக்கலாக நம்முடைய மொபைல் மொபைல் ஃபோனை யாரோ ஒருத்தர் சார்ஜ் பண்ணுறது, அதாவது என்ன, அதனுடைய கால்ஸ் கூப்பிடுறது, இதை ஆக்டிவேட் பண்ணுறது, சிம் ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரி சார்ஜு, பணம் கட்டி சார்ஜு, பேசுறதுக்கோசரம் இன்னொன்று என்ன சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், இதெல்லாம் யாரோ பண்ணி 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 வச்சுருந்தா இப்படி இருக்கும். அப்படி செய்விக்கப்படுகிறது. அப்படி செய்வது நான், அப்படி செய்து கொண்டிருப்பது நான். இந்த நான் அப்படி பார்த்துட்டோன்னா, அட நான் பிறந்தவனே இல்லைப்பா நானுன்னு, அந்த பெயரோடெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு க்ஷணம் கூட அதோட ஐடென்டிஃபையே ஆக மாட்டோம். பெயரோடே ஐடென்டிஃபை ஆக மாட்டோம், உணர்ச்சிகளோட ஐடென்டிஃபை ஆகவே மாட்டோம். அப்பவே வந்து நீங்க வந்து பரம்பொருள். இது சர்வ சகஜமாக ஆழ்ந்த புறக்கம் அப்படியே லவக்குன்னு நம்மளை இழுத்து தன் மடியில போட்டு, ஏய் போ, எல்லா பேய்களும் ஓடுங்கள், உங்களுக்கு இங்கு இடமில்லை. இவன் இந்த பொய் பிரபஞ்சத்தினுடைய குழந்தை அல்ல அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் மடியில போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏற்பட்டதை கண்டுபிடி பாரு, சத்சங்கத்தை கேளு, வேற ஒண்ணுமே வேண்டாம். பிரதி தினம் இது நடந்து கொண்டிருக்கின்றது, கேளு, ஏனோ கேளு, ஆட்படு, உள்ள சும்மா பாரு. அதுக்குதான் உள்ள உட்கார வச்சிருக்காங்க எல்லாரையும், ஜம் 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 ஜம்னு பாருங்க.
எங்கேயும் வேலை வெளில காதையே கொடுக்காதீங்க. எல்லாம் பொய் கூட்டங்கள், பிரபஞ்சமே பொய் கூட்டங்கள். அதில் விழிப்பு நிலை ஆன்மீகம்லாம் நடந்துக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்குங்க. நீங்கன்றது வந்து பரம்பொருள், பிரம்ம மூலம். தோன்றியதெல்லாம் நாம் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, உடம்பு கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. எல்லாம் உபயோகத்திற்கு வந்தது, எல்லாம் இதை நினைவுபடுத்துவதற்கு. எதுக்கு பிறவியே எதற்கு, இந்த தேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஃபுல்லா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சசங்கத்தை லட்சம் மடங்கு அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட், மொமெண்ட் பை மொமெண்ட், ஒன் ஷுட் லிவ், ஒன் ஷுட், பிகாஸ் ஒன் இஸ் தட், ஒன் இஸ் நாட் இஸ் பாடி, ஒன் இஸ் நாட் த திங்கர், ஒன் இஸ் நாட் த ஃபீலர், ஒன் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் இஃப் ஒன் இஸ் பார்ன். இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை உண்மை. அதுக்கு பதவரைக்கு போவோம். எவன் ஒருவன் நான் பிறந்தது எங்கே என்று விசாரித்து தனது இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில் பிறந்தானோ. நம்மளுடைய அபோர்டு என்ன? இட் இஸ் த அபோர்ட் ஆஃப் தட். தஸ்யாக மத்தியே பரமாத்மா வியவஸ்தித, எங்க அந்த இடத்துல ஹிருதய ஹிருதயத்து கமலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பொன்னிற ஒளி போல பீதா பாஸ்வத் அனுபமா அப்படின்னு வரும். இதெல்லாம் நாராயண சூக்தம். பீதான்னா மஞ்சள் நிறம், பாஸ்வத் அனுபமா, அனுபமான உபமானம் அற்றது. இந்த உலகத்துல எதுக்கும் உபமானம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உள்ள அந்த சாங்டம் சாங்டம்னு சொல்லப்படுற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கடந்தீர்களானால் நான் புதையல்னு உழுந்து கிடக்கும். அதுதான் பிரம்மபுதம். அந்த இடத்துல பொன்னிற கதிர் போல வெறும் ஒரு இருக்கு, கோல்டன் ரேடியன்ஸ், ருணாச்சலம். அது வந்து பிரம்ம மூலம், அதுதான் நம்மளுடைய சொரூபம். எங்கே என்று விசாரித்து தனது இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில் பிறந்தானோ அவனே பிறந்தவனாவான். இந்த பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றவங்களுக்கோசரம் செம்மெட்டி அடி பாட்டு. இந்த உலகத்துல என்ன என்னவோ கிழிச்சிட்டாங்களாம், புரியுதுங்களா? என்னவோ கிழிச்சிட்டாங்களாம் தான் சொல்லுவாங்க. தேதியை கிழிக்கிற அந்த நாள்ல நீ என்ன கிழிச்சேன்னு பாரு. நீன்றது என்னன்னு பாக்குறதுதான் உண்மையாக கிழித்தல். நம்ம இந்த சசங்கம் என்ன பண்றது, கிழிச்சு கிழிச்சு போடுது. நான நானு நாவது உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு திடமா நினைச்சுக்கிட்டு உட்காந்துருந்தானா அவனை போய் அப்படியே கலைக்குது. உள்ள ஒதுங்காத பாம்பு பல்லி தேழு விஷஜந்துக்கள் தான் ஒதுங்கும். நான் இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி வந்து தேகத்துல பூந்து 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 பிறந்தவன். அதுல உச்ச கட்டம் பிறந்த நாள் செலிப்ரேஷன், செலிப்ரேஷன் ஆஃப் ஒன்ஸ் பர்த்டே. எது சதப்பிண்டம் பிறந்ததா என்னைக்கு அதை, அது கூட சொல்லவே முடியாது. இட் இஸ் இன்டிட்டர்மினபிள். எந்த மூமெண்ட்ல வந்து உங்க அம்மா அப்பா கரு உன்னை கருவா சுமந்தாங்க அந்த நாளா, அந்த மூமெண்ட் கண்டுபிடிக்கவே முடியாது. ரிஷி மூலம் நதி மூலம் கண்டுபிடிக்க முடியாது. நீ பிறந்த அந்த அம்மா வயிற்றுலேருந்து வெளில வந்த நாளா, டெலிவரி ஆன நாளா, அந்த முகூர்த்தமா, அந்த லக்னமா, அதுக்கு தான் ஒரு பெரிய ஜோசிய கடல் ஒன்று கிடக்கு, ஜோசிய ஜாதக கடல் ஒன்று கிடக்கு. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாருங்க. நானே பிரிச்சா எல்லாம் வந்து விழுந்துடுது. நாமே ஆசிரமமா நமக்குள்ள போய் ஒடுங்கிடுவோங்க, ஆனந்தமயமாக ஒடுங்கி விடுவோம். புத்தர் புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, புத்தர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சித்தி கிட்டதான், சித்தி பேர் மாயாதேவி, அவங்க கிட்டதான் வளர்ந்தார் அவர். சுத்தோதனருடைய இவங்க மனைவி இறந்துட்டாங்க. புத்தரை ஈன்றவள் அவள் இறந்து விட்டாள். ஆனா பிறக்க போறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சோல். ஏன்னா அவர் சக்கரவர்த்தியா இருந்தார் இந்தியாவில். ஸோ பிறக்க போறது இப்ப பிரம்மாண்டமான சோலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாலண்டரியா கணிச்சாங்க. இப்ப செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் அவங்கவுங்க ஒரே கணிச்சு 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 யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கணிப்பெல்லாம் தாண்டி கொரோனா அவங்க கணிப்பையே சாப்பிட்டுட்டு அவங்க உள்ள போய் உட்காருங்க, எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க.
கணிச்சவங்களும் உள்ள போய் உட்காருங்க, கணிக்கப்பட்டவர்களும் உள்ள போய் உட்காருங்க. வாய பொத்தி விடு கப்சிப்னு உட்காந்து சும்மா இருன்னு எப்ப போட ஆரம்பிச்சோ சும்மாவே இருக்க வைக்குது பிரபஞ்சத்தையே இந்த பொருள். என்ன உண்மை அது? உண்மை சும்மா இருத்தல் அப்பேற்பட்ட பவித்திரம் உன்னதம். எங்க இருந்துங்க கிடைக்கும்? எண்ணத்தை கடந்து உணர்ச்சியை கடந்து வாழும் வாழ்க்கையானது ஒரு ஜீவனுக்கு பேர்பட்ட பாக்கியம் பண்ணியிருந்தா அது கிடைக்கும். ஸோ இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அவனே பிறந்தவனாவான். எவன் தன்னுடைய சுரூபம் எங்கே, தான் எங்கே இருந்து உதிக்கின்றோம், தான் எனப்படும் உணர்ச்சியானது நானை பற்றி கொண்டு என்னுடையவைகளாக அஞ்சு கோஷங்களையும் இம்மிடியட்டா நிரப்பிக்கிட்டு ஒரு 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 எலி செத்து கிடக்குன்னா அதை சுத்தி எழும்புகிற அந்த துர்க்கந்தம் இருக்கு பாத்தீங்களா, அத்த போல நான் வந்து அஞ்சு கோஷங்கள் மயமாக இருக்கும் பொழுது உள்ள இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் துர்க்கந்தம், துர்க்கந்தம். அதனால்தான் சித்த சுத்தின்னு சொல்றாங்க. சத்சங்கம் என்ன பண்ணுது, சித்தத்தை சுத்திகரிக்கின்றது, பொட்டம் போட்டு சுத்திகரிக்கின்றது, சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த சுத்திகரிப்புன்றது என்ன, தன்னை உள்ள தோண்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அதற்கு மேல் தனியொருவனே இல்லாமல் போய் அழிந்து போய் ஆன்மஸ்வரூபமாக இரண்டரை அதில் கலக்கின்றோம், இரண்டரை அதில் கலக்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா நடக்கிற ஞான நிகழ்வு. அவனே பிறந்தவன் ஆவான், அப்படி பிறந்த அவன் நித்தியமான முனீசனாவான். முனீசன், முனீசன் என்ன, முனைந்து தன்னை முனைந்து உணர்ந்தவன் ஆவான். ஈசன்னா எப்ப ஈசன் ஆறோம், ஈசன்னா யாரு, இஸ் த ரூலர், அவர்தான் ஆளுபவர், அவர்தான் ஆண்டவர். ஆளும் தன்மையினால் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகின்றோம். அது ஆளும் தன்மை தான் அங்க முக்கியம். ஈஷ் அப்படின்ற தாத்துவே வந்து ஆட்சி புரிதல், ஆளுதல், ரூலிங், ரூலிங் த கிங்டம். அவன் தான் சாம்ராட், ஏகபோக சக்கரவர்த்தி, பிரபஞ்சத்துடைய ஏகபோக சக்கரவர்த்தி. அருவமா இருக்கான், உதிக்க மாட்டான், உணர்வா இருக்கான், இருப்பா இருக்கான், அறிவா இருக்கான், இருக்கான், நம்ப இல்லை. இது பச்சையா போட்டு உடைக்கிறோம், நம்ம உடைக்கல, உண்மை உண்மை உடைக்க வைக்குது. உண்மையை உடைச்சு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கோம், நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம், நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த குடும்பம் வசுதேவ குடும்பம் போல இது பெருகும், இது பெருகும், இது பார்த்துக்கும், பொய்களை இது துரத்தி அடிக்கும். அவன்தான் முனீசன். இப்படி பொறுமையாக தினம் தினம் சசங்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பொறுமையாக உள்ள நம்ம கிட்ட போனோம், நான் தான் அந்த முனீசன். முனீசன் ஆவான், அவன் எப்போதும் புதுமையோடு விளங்குவான். நவன் நவன் தினமும் நாடு விளங்குவான். நவன் தன்மைன்னா என்ன, இப்ப நீங்க உள்ள போறீங்கன்னா உணர்ச்சி, உணர்ச்சியும் விழுந்தாச்சு, உணர்ச்சி விழுந்தது அதனுடைய சந்நிதியில்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தப்படுகின்றது. அங்கெல்லாம் உணர்வு மையம், ஆக்சுவலா எண்ணங்கள்லாம் கூட உணர்வை தாங்கிக்கிட்டு தான் வருது. அதனாலதான் அதுல அறிதல் தெரிதல் புரிதல்லாம் கூட நடக்குது. நம்ம அதெல்லாம் வந்து விட்டுடணும். அறிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றது, தெரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றது, சச்சங்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றது, புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மொத்தவங்க கிட்ட இருந்தான்னா போய் நீங்க அது ஒரு ஒரு ஓரம் ஒதுங்கி இருக்கீங்க, ஒதுங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். கேட்கும் போதே நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ஐசோலேட்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் இஃப் எ லிசனர் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு சம்திங் அண்ட் யூ ஆர் கோயிங் டு அட்டைன். எல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ், எல்லாம் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பூரா ஜிம்னாஸ்டிக்ஸ். அதனாலதான் உங்களுடைய பாடி இருப்பு, அதாவது உடம்பா இருக்கிற தேகாத்ம புத்தி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. உலகமும் அவையவைகள் பொருட்களாகவும் விஷயங்களாகவும் அவைகளும் இருந்து கொண்டிருக்கின்றார் போல ஒரு தன்மையும் வந்து நீங்களே பாவன பலத்தினால உங்களை வச்சுக்கிறீங்க, சஸ்டெயின்டா வச்சுக்கிறீங்க. அட் த சேம் டைம் உலகமும் பேரலா உங்களோட இருக்கு. ஆனா உண்மையில் நடக்க வேண்டியது, உலகமும் நானும் ஒரு சேர வந்து உள் பார்வையில் பத்து பத்து பத்துன்னு விழணும். இதுக்கு மேல ஆன்மீகம் இல்லை, இதுக்கு கம்மியா ஆன்மீகமே அதுக்கு பேர் கிடையாது.
இதுக்கு கம்மியா ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா விழிப்பு நிலையில யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி எல்லாம் வேற ரூட்டு. கம்ப்ளீட்டா இதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டா அபவுட் டர்ன், அபவுட் டர்னே கிடையாது, ஆன்வர்ட் மார்ச். எவ்ரி ஒன் இஸ் லெட் டு எ டெட் எண்ட். புரியுதுங்களா? அதாவது என்ன, முட்டுச்சந்துக்கு அழிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பிரபஞ்சத்தையே. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. புத்தி மூலமாக நம்மை ஆளும் தன்மையானது. எமன் ஒருவன் தனக்குள்ளே நான் பிறந்தது எங்கே என்று விசாரித்து தன் இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில் பிறக்கிறானோ அவனே பிறந்தவன் ஆவான். அவன் பிறப்பே நித்தியமானது ஆகும். ஒரு எண்ணம் வந்து அது காலத்தால கணிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நெழுவி நெழுவி ஓடுது. நீங்க தான் அனுபவிச்சீங்க. நீங்க தான் வந்து காரை லாக் பண்ணிட்டு சாவிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சீங்களா, வெளியில போட்டீங்களா, கடையிலேயே விட்டீங்களா, என்ன ஏதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் உங்க ஃபீலிங். திடமான பொருளாக அந்த சாவி இருந்தது. மர்மமாக சாவியை காணோம், மர்மமாக படித்த படிப்பை காணோம், மர்மமாக உறவுகளிடம் நாம் கொண்ட அந்த அனுபவங்கள் காணோம். ஏன்னா எல்லா நினைப்புகளும் வந்து நானோ செகண்ட் அப்படி அங்கங்கே உற்பத்தி ஆகுது. மனம் வந்து சர்வமா உடம்புக்குள்ள வெளியில எல்லா பிரபஞ்சமா பொது மனமா இருந்து கொண்டிருக்கின்றது. பொது மனம் தான் நம்மளுடைய, அதுல சும்மா சிக்னல் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த சிக்னலையே சீந்த மாட்டாங்க அவங்க. அதனால இந்த சிக்னல் எங்க வருது போறதுன்னு அந்த இடம் வந்து சாஸ்வதமான இடம், அது நித்தியமான இடம், அது சத்தியமான இடம், அது அறிவான இடம், அது உணர்வான இடம், அது ஆனந்தமான இடம். அதை வாழும் போதே வாழ்ந்துட்டு போவோம். அது பேர் தான் ஜீவன் முக்தன். நானை விட்டா அவன் பேர் ஜீவன் முக்தன். இங்க வந்து உடம்ப விடணும்னு சொல்றாங்க. சோ அவனே முனிந்திரனும் ஆவான். அவன் என்னாலும் புதுமையோடு புதுமைக்கெல்லாம் புதுமையாக ஒளிர்வான். புதுமையோடு புதுமைக்கெல்லாம் புதுமையாக ஒளிர்வான். என்ன அது அப்சல்யூட்டா பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, வியாபகத்தன்மையில ஆகாசத்தை போல இருக்கான், கெட்டித்தன்மையில மண் போல இருக்கான். வித விதமா அதை வர்ணிப்பாங்க. இருப்பு தன்மையில கயிறு, கயிறுல பாம்பு வந்துட்டு திருப்பி பாம்பை விசாரிச்சு இல்லாம போற மாதிரி கயிறு தான் இருக்கு. முதல்லயும் கயிறா இருந்தது. நடுவுல நம்ம புத்தியில உணர்ச்சி மயமா நம்ம எது எதுவோ இருக்கிறதுனால அதுல பாம்பு நிலையிற மாதிரி காத்துல அசைஞ்ச உடனே நம்மளுக்கு பாம்பு அனுபவம் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த அனுபவத்தை ஒட்டி விட்டு கயிறு பாம்பா மாதிரி, ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறோம். அதை போல உணர்ச்சிகள் எல்லாம் கண்டு அவைகளுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்குறோம். உள்ள அந்த வேல்யூலாம் உள்ள சதா ஓய்வு, சதா ஆனந்தம். இதுதான் வந்து அங்கே அற்புதமாக நடக்குது. தனது இருப்பிடமாகிய தன் மூலத்தில் ஒடுங்கி விடுகிறானோ அவன் பிரம்மத்தில் பிரம்மமாக பிறக்கிறான். பிறக்கிறான் இறக்கிறான்லாம் ஒரு இது வார்த்தை அழகு. அங்க பிறக்கிறோம் அப்படின்ட்டு அங்க பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. திருப்பி அங்க பிறக்கிறோம்னா உடனே என்ன ஆகும் இந்த புத்தி? சரி அங்க போய் பிறந்துடலாம், இவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, சரி நம்ம அங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு ரிசர்வ் பண்ணிக்கிட்டு தினம் கேட்டா போறோம் போல் இருக்கு அப்படின்னு உடனே அங்க எதையாவது புத்தியில ஒதுங்கிச்சுன்னா ஸ்டக் அப், ஒன் இஸ் ஸ்டக். அதனால இங்க எத்தையும் வந்து பிடிச்சிக்காதீங்க. வார்த்தைகளை கடந்து இங்க வந்து உண்மை வந்து உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளேயே இருக்கும். புரியுதுங்களா? டைனமிக் பேலன்ஸ்ங்க உள்ள கவனிக்கிறது. பிரம்மத்தில் பிறப்பது என்பது பிரம்மமாகவே இருப்பதாகும். இருப்பே பிரம்மம். திருப்பி பிரம்மம்ன்ற வார்த்தையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இருப்பு ஆழ்ந்த உலகத்துல இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியுதுல. இந்த இருக்கோமா இல்லையான்றதெல்லாம் உடம்ப வச்சு ஒட்டி வெட்டி பிளஸ் எண்ணங்களை ஒட்டி வெட்டி உணர்ச்சிகளை ஒட்டி வெட்டி உலகத்தினுடைய நம்மளுடைய உடமைகளை ஒட்டி வெட்டி இப்படி ஒண்ணுமே இல்லாமல் ஒரு இருப்பா ஆழ்ந்த உலகத்துல இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருப்பே பிரம்மம். பிறப்பும் பிறப்பின் பயனும் அதுவே ஆகும். என்ன பயனு? அந்த மாதிரி இருப்ப எவ்வளோ எவ்வளோ வேகமா தாபம் கொண்டு நம்மளுக்கு வரலன்னா கூட
இந்த சசங்கத்தை கேட்டு வேணும்ன்ட்டு தாபத்தை வர வச்சுக்கோங்கோ, தாபத்தை வேணும்ன்ட்டு வர வச்சுக்கோங்கோ, சரணாகதி வேணும்ன்ட்டு வர வச்சுக்கோங்கோ, புத்தியை சீக்கிரமே அடங்குன்னு சொல்லுங்க. இல்லாட்டி புத்தி வந்து உங்களை ஒரு ட்ரிப் அழிச்சுக்கிட்டு போயிட்டு வரும், அடிச்சு அழிச்சுட்டு வரும், உள்ள அடிச்சு அதை அழிச்சிட்டு வர்றதுக்கு பதில அதை அப்படியே ஐயோ உன் சங்காத்தான் எனக்கு வேண்டாம்ப்பா, உணர்ச்சிகளோட சங்காத்தம் எனக்கு தேவையில்லை, எதனுடைய சங்காத்தமும் எனக்கு தேவையில்லை, நான் என்பதே இல்லாத இடத்துல இங்க என்ன ஜோடி சேர்றது, எத்தோட போய் ஜோடி சேர்றது, எல்லாம் பிறவி கிருமிகள் போல வருது, பிறவியே கிருமி போல வியாதி போல வந்து கொண்டிருக்கின்றது. அதிலெல்லாம் வந்து கழிச்சவங்க இருந்திருக்காங்க, எல்லா மகான்களும் கழிச்சிருக்காங்க, மதங்கள் அத்தனையும் ஸ்தாபித்த அந்த மகான்களை ஆக்சுவலா அதை பார்த்துருக்காங்க. இவங்க போய் மதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, அதனாலதான் இன்னைக்கு மதஸ்தலங்களை எல்லாம் எதெல்லாம் தேவையற்றதோ அதெல்லாம் நிரூபிச்சு வருது, அந்தந்த மதத்துக்கு உண்டான எல்லாமே. என்ன அவங்க பார்த்தது வேற, இவங்க இன்டர்பிரிட் பண்ணி பிரிவினையை இன்னும் ஜாஸ்தி பண்ணி, ஆனா மதத்தை கடந்து இருக்கு, சொற்களை கடந்து இருக்கு, விழிப்பு நிலை வாழ்க்கையை கடந்த உண்மையை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நானே இல்லை, நான் தான் மதம், நான் தான் பெயர், நான் தான் என்னுடைய திறமைகள், என்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை, அதுல எல்லாம் பிடிச்சது பிடிக்காதுல சகலமா இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய இரட்டைகள், என்னுடைய இரட்டைகள், குணாதிசயங்கள்ல எனக்கு இருக்கிற நிறை குறைகள், சகலமும் விரட்டைகள். இது நானே கடந்த ஏரியாவுக்கு போறதை எப்படி மதத்துக்குள்ள கொண்டு வரலாம், அதனாலதான் எல்லாமுமே வந்து அப்படியே இருக்கு. உண்மை வந்து அங்க இருக்குங்க, கடவுள் நீ அது, இது ரெண்டு வார்த்தை தான், அங்க முடிஞ்சிருக்கு. எல்லா மதமும் அதுதான், ஜீசஸ் அதுதான் பார்த்தார், ப்ராஃபட் முகமது அதுதான் பார்த்தார், இந்து மதத்தை அனைத்து மகான்களும் பார்த்தாங்க, எல்லாம் அவங்களெல்லாம் நல்லா பார்த்து கழிச்சு இந்த காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. நம்மளுக்கு இங்க பராக்கு பார்த்துக்கிட்டு உடம்பா நினைச்சுக்கிட்டு ஒரே புத்தியும், புத்திக்கு ஆர்வம், புத்திக்கு கியூரியாசிட்டி, வித் கியூரியாசிட்டி, பகவான் கிட்ட போய் உட்காந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அவங்க நல்லா தெரிஞ்சிடும், கேள்வி கேட்கறவன் சும்மா கடலை போடலான்னு வந்திருக்கான்னு நல்லா தெரியும், பதிலே வராது, பதிலே வராது. கேட்டவர் கேட்டவராக உட்காந்து டயர்டாகி போட்டுருவார், ஏன்னா அவங்களால வெயிட் பண்ண முடியாது, கேட்டதும் மறந்து போயிடும், வர அப்படியே போயிடுவாங்க, சின்ன குழந்தை மாதிரி போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நாம வந்து உள்ளுக்குள்ள பொய்யான ஆள்ல வந்து வைக்கவும் முடியாது, பொய் நானே பொய்யுங்க அதை நீங்க பிடிச்சு நிறுத்த முடியாது. ஒரு செகண்ட் குதூகலம், ஒரு செகண்ட் ஆர்வம், ஒரு செகண்ட் ரொம்ப சாமர்த்திய சோழம், சாமர்த்தியமா கேள்வி கேட்கிற மாதிரியே, அடுத்த செகண்ட் அதெல்லாம் இருக்காது. யாருக்கு இதை பண்றோன்னு நம்மளுக்கு தெரியாது, எவன் பாவன் சாமர்த்தியமா கேள்வி கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு விதண்டாவாதம் பண்ண வந்திருக்கான் தெரியவே தெரியாது. இப்படி ஏகப்பட்ட வகையறால நிறைய தற்போதம் அகந்தையினுடைய சேட்டைகள் நிறைய இருக்கு, இவைகளெல்லாம் இல்லவே இல்லை. பிறப்பும் பிறப்பின் பயனும் இதுவே ஆகும், எது நம்மளுடைய சொரூபத்துல இரண்டரை நானற்று, நானற்றுன்றது ரொம்ப கிளியர், நானோட அதையும் சும்மா நான் பார்த்துக்கிறேன், சச்சங்கத்தையும் கேட்டுக்கிறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு புத்திக்கு கீழே வந்து அது மாட்டவே மாட்டாது. புரியுதா? ஆன்மஞானம் கவுத்து விட்டுரும், நீ எவ்வளவு அவசரமா போனாலும் அங்கே தொபுகுடின்னு தலை குப்புற உழ வச்சிரும். ஆன்மஞானத்துல மாத்திரம் பொய் சொல்லி இது பண்ணி பண்ணிட்டு இருந்தேன்னா எத்தனை வருஷம் வேணா நீ பண்ணலாம், சில பேர் சில நாள் ஏமாத்தலாம், பல பேர் பல நாள் பல பேரை ஏமாத்தலாம், எல்லாரும் எல்லாரையும் எல்லா நாட்களிலும் ஏமாற்றிவிட முடியாது, அப்பேற்பட்டவன் நிறைவன். அவன் சொல்லி சொல்லி கொடுப்பான், ஆன்மஞானம் இருக்கா மாதிரி காமிச்சுக்கிட்டு எதையுமே கண்டினியூ பண்ண முடியாது. என்ன எல்லாம் பச்சை பொய், என்ன நான்கள் அனைத்தும் பொய், மற்றைய பிறப்புகள் எல்லாம் உள்ளதை போல இப்பிறப்பில்லாமல் சாவா பிறப்பாகும், உள்ளதை போல இறப்பில்லாமல் சாவா பிறப்பும் ஆகும். எது இதுல என்ன நடக்குது? நான் டிசால்வ் ஆயிடுது, ஆனா வேற ஒன்றும் பிரம்மாண்டமா வந்து உட்கார்ந்துக்குது, பிரம்மாண்டமான பொருள், உண்மை பொருள். அதை நீங்க வந்து அசட்டை பண்ணிட்டு போயிடவே முடியாதீங்க. நான் வந்து நீங்க அசட்டை பண்றீங்க, அசட்டை பண்ணல, அது போயிடும்.
உணர்ச்சிகள் வந்து நீங்க விளக்குறீங்க விளக்கல அது போயிடும். அது எப்படி தூக்கம் ஆட்கொள்ற மாதிரி உடம்பும் அதே மாதிரிதான். உடம்பு உடம்பா இருக்கிற கவனம், உடம்பா இருக்கிற உணர்ச்சி மயம், அதெல்லாம் கூட நீங்க தொடர்ந்து இருக்கீங்க இல்ல அது போயிடும். எல்லாம் மறந்து மறந்து போயிட்டே இருக்கும். என்ன சைக்காலஜி பூரா போய் மனிதனுடைய சைக்காலஜிய வச்சிட்டு இருக்கிறது நானு. சோ அது எதையும் ஸ்திரமா பிடிச்சிக்க முடியாது, அது போயிடும். ஆனா இந்த ஆன்ம அனுபவம் சத்சங்கம் மூலமாக உணர்ந்த குருவின் மூலமாக கிடைக்கின்ற இந்த ஆன்ம அனுபவம்ன்றது ஒரு தடவை அப்படி கிடைச்சதுன்னா கிடைச்சது கிடைச்சதுதான், தெளிவு வந்தது வந்ததுதான், மறக்கவே முடியாது. அத திருப்பி ஏங்க ஆரம்பிச்சிடும், உலகத்துல திருப்பி போய் சாக்கடையில போய் கலக்கிற மாதிரி கலக்கவே முடியாது. தண்ணியும் எண்ணெயும் பிரிஞ்சே நிக்கிற மாதிரி, ஒன்னோட ஒண்ணு கலக்காத மாதிரி, அந்த மாதிரி தனியா பிரிஞ்சிடும். கடைந்த வெண்ணெய் மோர் புகாதுன்னுவாங்க. மோர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சு எடுத்துட்டோம்னா திருப்பி எப்படி அது மோருக்குள்ள போகும், புகாதுன்னுவாங்க. அத்த போல இங்க ஆன்ம ஞான திரட்சியாக பேருணர்வு மையமாக வெறுமனே இருத்தல் மயமாக, சுகமாக இருத்தல் மயமாக, இருப்பு மயமாக, அறிவு மயமாக, உணர்வு மயமாக சதா வந்து அகந்தையற்று ஒரு பொருளாகவே நவன் நவன் அப்படின்ற வார்த்தையை இதுல யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, முதுமையே இல்லாது நாளும் புதுமையாகவே விளங்கும். முதுமைன்றது என்ன, வயோதிகம்ன்றது என்ன, டைம் லேப்ஸ். டைம் லேப்ஸ் எதுக்கு, எண்ணத்துக்கே டைம் லேப்ஸ் கிடையாது. எண்ணம் வந்து காலமாகவே உற்பத்தி ஆறுது, ஆனா காலமா இருக்கும்ன்றது அது உணர்த்தவே உணர்த்தாது. மைண்ட் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும், சாகர கடைசி சனம் வரைக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உடம்பு உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆன்மான்றது என்னது, இது இந்த மனமே கிடையாது. இந்த மனம் வந்து பதிந்த அனுபவங்கள், சாப்ட்வேர், பழசு. தேக லோக சாஸ்திர வாசனை கர்மாக்களாக நான் மூலமாக இங்கு விவகரித்துக் கொண்டிருப்பேன். அது என்னமோ ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும், பட் உண்மை இல்லை, அதுக்கு இருப்பே இல்லை. ஆனா அது பிறக்கவே இல்லைன்னா அது என்ன நிலை, பெருநிலை. முழுமையான கைவல்ய நிலை, ஏகாந்த நிலை, பூரணம் சித்திக்க பெற்ற நிலை. அதை வந்து எண்ணம் இல்லாதப்பவே நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எண்ணங்கள் எல்லாம் விட ஆரம்பிச்சு லைட்டா இருப்பீங்க, ஆள் இல்லாம இருப்பீங்க, பேர்பட்ட ஆசுவாசம். அதுதான் உண்மையான ஆசிரமம். அந்த பிரம்ம நிலையானது காலத்திற்கு அப்பாற்பட்டதால் நவன் நவன், அவன் தினமும் நாடு என்று வர்ணிக்கப்படுகிறது. புதுமையான ஒன்று பழமையாவதற்கு காலம்தான் காரணமாகும். காலம்னே ஒண்ணு கிடையாது. காலம்னா என்ன, இங்கே இங்கே தெரிகிற 2020 ஃப்ரைடே 3ஆம் தேதி ஜூலை மாதம், அடுத்த அஜெண்டாக்கு போகிறதுக்கு இங்கே நான் இல்லைன்னா அது 7 மணியாக இருந்தான்னா, 8 மணியாக இருந்தான்னா, காத்தால விடிகாத்தாலையாக இருந்தான்னா, உடம்பு சம்பந்தப்பட்டது தான் காலம். எண்ணமும் ஒரு உடம்பு, எண்ணத்தில் எண்ணிக்கைகள் எல்லாம் உடம்பு. டைம் வந்து வினாடி முள் நகர்ந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் போய் உடம்பு. அந்த மாதிரிலாம் இங்க ஒன்னும் சுத்தின் இல்ல. ஒரு மாடுக்கு இந்த காலம்னே தெரியாது. நான் 2001 பிறந்தேன், இன்னைக்கு 2020 எனக்கு 19 வயசு ஆகுது அப்படின்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல வேற நம்ம பிறந்த நாள்லாம் வேற செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்சென்சிட்டிவா இருந்தாதான் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணப்படும். ஒருமா பகவான் அடிச்சு சொல்றார், நீ நானுக்கு உணர்ச்சிகளாக இருக்கின்ற அந்த சதை பிண்டமாக அதை வச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிருக்க, அதுவா நீ அப்படின்றார். உண்மையான நமன் நமன், புதிதானவன், அவனை தினமும் நாடு. புதுமையான ஒன்று பழமையாவதற்கு காலம்தான் காரணமாகும். காலத்தை கடந்த பிரம்மஞானி என்றும் புதுமையாகவே விளங்குகின்றான். அவன் நிலையானது மனவாக்குகளுக்கு எட்டாதது. ஞானியர் நிலைமைன்றது என்ன, மனம் வாக்குன்றதெல்லாம் பொய். எங்க ஆண்ட உறக்கத்துல நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், ஆளே காணும். பேச வேண்டியவன் நான், அவனுடைய பிறப்பே இல்லை, அங்க பிறப்பே இல்லை, ஆல்ரெடி அடையப்பட்டது. அது சொச்சமா தெரிய ஆரம்பிக்குங்க. சகஜமான நிலை ஆன்ம நிலை, சொரூப நிலை, அதுவாவே இருப்பார் பிரம்மஞானிகள்.
அவன் நிலையானது மனவாக்குகளுக்கு எட்டாதது. பிரம்மம் வேறு, அவன் வேறல்ல, அவனே பிரம்மம் என்பது உண்மையாகும். நான் பிறந்தேன் என்னும் பொய்யுணர்வு நீங்குவதே மெய்யான பிறப்பாகும். போற வழியெல்லாம் என்ன நடக்குது, எண்ணங்கள்லாம் விழ விழ என்ன ஆகும், பிறப்ப கடக்கறீங்கன்னு அர்த்தம். ஏன் பிறக்கணும், அது ஏன் லைனா வந்துகிட்டு இருக்கணும், வெளியில தான் கிளாக் இருக்கு, வெளியில இருக்கு, நீங்க எதுக்கு ஓயாம மனசுக்குள்ள மணி மணி என்னது, டைம் என்னதுன்னு ஏன் யோசிக்கணும். நான் 9 மணிக்கு அங்க வரேன் என்ன, 10 மணிக்கு இங்க போறேன் என்ன, நாளைக்கு அங்க வரேன் என்ன, நாளை என்று காலமா நான் அப்படியே மாறி கிடக்கு, எல்லாம் விழும் கொத்து கொத்து. பிறந்தோம் என்ற பிரமை நீங்குவதே பிரம்மமாக இருப்பதாகும். பிரம்மமாக பிறந்தான் என்பது உபச்சாரம், அவங்களும் சொல்றாங்க பாருங்க, உபச்சாரம். ஜஸ்ட் பிரம்மமெல்லாம் பிறக்கல, பிரம்மத்துக்கு பிறப்பே இல்லை. மனம் அந்தர்முகமாகி செய்யும் ஆத்ம விசார சாதனை எல்லாம் போலியான தேகாத்மா பாவத்தை அழிப்பதற்கே ஆகும். கம்ப்ளீட் பிரபஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் உண்மையில் இல்லாததுனால்தான் ஆழ்ந்த உறக்கத்துல இவைகள் இல்லாமல் போகின்றன. ஆழ்ந்த உறக்கம்ன்றது மெய்யான நிலை. இத வந்து இன்னும் எம்ஃபேட்டிக்கா நாமே ஜஸ்ட் சசங்கத்தின் உதவியோடு, உணர்ந்த குருவின் உதவியோடு உள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே, மென்மையாக பார்த்துக்கிட்டே அப்படியே எப்படி கடந்தோம் தெரியாம மெய்ப்பொருளாகவே ஆகிவிடுவோம். ஸ்வயம் பிரகாசமாக விளங்கும் ஆத்மஸ்வரூபம் என்றும் அடையப்பட்டதே ஆகும். அது தனக்குத்தானே விளங்கும் தன்மையாக, விளக்கமாக, ஆன்ம பொருளாக, தோன்றா பொருளாக, நீங்கா பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக அடையப்படுவதல்ல, அகந்தை அழிவதே ஆத்மாவை அடைவதாகும். இந்த பாடலை போன்றே பகவானின் தனி பாடல்களில் ஒன்று இருக்கிறது. 1912 வருடம் விருப்பாட்ச குகையில் முதல் முதலாக ஸ்ரீ பகவான் அது ஜெயந்தியை கொண்டாடுவதற்கு அன்பர்கள் ஏற்பாடு செய்த பொழுது ஜெயந்தியின் உட்கருத்தை விளக்கி ஸ்ரீ பகவான் அருளிய பாடல் தான் அது, பாடல் தான் அது அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. பகவான் வந்து அருள் எதுக்கு, அவரோட பிறந்த பிறந்த நாளைக்கு கிஃப்டா கொடுத்துக்கிறாரு அவரு. அட போங்கப்பா, நீங்க என்னப்பா நீங்க வெட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உடம்பு பிறப்பு ஒரு பிறப்பா, எண்ண பிறப்பு ஒரு பிறப்பா, உணர்ச்சி பிறப்பு ஒரு பிறப்பா, இந்த பிரபஞ்சமா நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு பிறப்பாப்பா, என்னப்பா இது, ஒரு காமெடியில் சொல்லணும், இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா, உடம்பா நிற்கிறதுக்கும் நினப்பா நிற்கிறதுக்கும் உணர்ச்சி மயமா இங்கே பரபர பர பர பரப்பரன்னு ஆங்ஷியஸாக இருக்கிறதுக்கும் என்னப்பா ஒரு ஜெயந்தி, இதுக்கு என்னப்பா பர்த்டே அப்படின்றதுதான் பகவானுடைய இந்த பாட்டு. பிறந்த நாள் ஏதோ பெருவிழா செய்வீர், இப்பெல்லாம் என்ன என்ன செலிப்ரேஷன், பிறந்த நாள் ஏதோ பெருவிழா செய்வீர், பிறந்தவன் பிறந்தது எவன் நாம் என்று பேணி பிறந்து இரத்தல், இன்றென்று பிறந்து இருத்தல் இன்றென்று பேணி பார்த்தாலே, விசார பார்வையில பார்த்தால ஏ பிறந்தவனே இல்லடா, அப்புறமாதாம இறந்தவன், பிறந்திரத்தல் இன்றென்று இன்றென்று ஒன்றாயிலகும் பொருளில் பிறந்த அன்றே பிறந்த நாளம். எது ஒன்றாய் இருக்கும் பொருள், எது உள்ளுக்குள்ள எண்ணமற்ற உணர்ச்சியற்ற ஒரு இருப்பு, உள்ளுக்குள்ள உள் கடக்கணும் நீ அதுவா இருக்கிறாய். இதை வாங்கிக்கிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அதே பாடி செலிப்ரேட் பண்ண கேக் கட் பண்ணாங்களான்னு தெரியல, திட்டி இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெருமையா, பிறந்து இறத்தல் இன்றென்று உணர்வதற்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த புத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. போய் இந்த புத்தியை வச்சுக்கிட்டு பண வேட்டைக்கு இல்ல, புகழ் வேட்டைக்கு இல்ல, உடல் போகங்களுக்கு இல்ல, புலன் போகங்களுக்கு இல்ல, உலகத்தை சூறையாடுறதுக்கு இல்ல, அந்த சூறையாடி சூறையாடி ஒரு கிருமி நம்மள இன்னைக்கு சூறையாடிக்கிட்டு இருக்கு. பிறந்தவர்கள் பண்ணதெல்லாம் இதுதான், பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ற அத்தனை பிரபலங்களும் எப்படி ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு மணமகனும் மணமகளுமே வாயில மாஸ்க் போட்டுக்கிட்டு தாலி கட்டி நவுந்து நவுந்து 15 டேஸ் குவாரண்டைனுக்கு போயிட்டே இருந்தோம். 15 டேஸ் குவாரண்டைன், இந்த சைடு ஒரு 3 பேர், அந்த சைடு ஒரு 3 பேர், போனா போறது எல்லாருக்கும் வாயில மாஸ்க். பிறந்த நாள்ல கல்யாணமே பண்ண முடியல, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு.
பிறந்த நாள் ஏதோ பெருவிழா செய்வீர், பிறந்தது எவன் நாம் என்று பேணி பிறந்திருத்தல் இன்றென்று ஒன்றாய் இலகும் பொருளில். இவைகள் இல்லாமல் ஒன்றாய் இலகும் பொருள் எதுங்க? உள்கடந்தா இருக்குங்க, ஜம் 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 இருக்குங்க. பேரமைதி, பேரானந்தம், பரம்பொருள். ஆம், அதுவே சொருபம். அதுதான் உண்மையில் பிறந்த அந்த பொருளில் பிறந்த அன்றே பிறந்த நாளாம். பிறந்த நாளை பெரிய விழாவாக கொண்டாடுகின்றீர்களே, பிறந்த நாள் என்பது எதுவென்பது நீங்கள் அறிவீர்களா? அதன் உண்மையை கேளுங்கள். அவர் பிறந்துட்டார், அவர் உண்மைக்கு பிறந்துட்டார். உண்மை என்ன? அவர் பிறக்கவே இல்லை என்றதான் உண்மை. ஆழ்ந்தவர்கள நாம் பிறப்பதே இல்லை, பிறந்தவரே இல்லை, இதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு பகவான் பிறந்துடுச்சு, அற்புதமா பிறந்துடுச்சு. அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த உண்மையை கேளுங்கள்னு அது விளக்கம் கொடுக்குறார். இப்போது பிறந்திருக்கும் நாம் எதிலிருந்து எங்கிருந்து பிறந்தோம் என்பதை விசாரித்து அதன் பயனாக பிறப்பும் இறப்பும் மற்ற ஏக சுரூபமாய் என்றும் விளங்கும் அந்த பரம்பொருளில் பிறந்த அன்றே உண்மையான பிறந்த நாளாகும். ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றுபடும் அந்த நல்ல நாளே நாம் பிறந்த நாளாகும். இப்படின்னு பகவான் வந்து இதை கொடுத்துருக்கு. அற்புதமான பாடல். நம்ம நினைப்ப கூட என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்க. நான் என்ற நினைப்ப கூட, என்னுடைய என்ற நினைப்ப, அவ்வளவேங்க, அற்புதங்க. இதுக்குத்தாங்க இந்த ஒவ்வொரு க்ஷணமும் இந்த பாவத்துல இருக்கிறதுக்கு தாங்க இந்த மனித பிறவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்மள அனைவருக்கும். நாம அதுக்குத்தான் வந்து கூடியிருக்கோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. உலகத்தில் எந்த மூலையில் எங்கிருந்து எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ தெரியாது. இதுக்குத்தான் நம்ம வந்திருக்கோம். கிளீனா ரிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பாவத்தை விட்டுட்டு வேற எந்த பாவத்தையும் பாராட்டாதீர்கள். நானின் தனி பாவத்தை, ஆணோ பெண்ணோ, என்னென்ன கதாபாத்திரங்களோ, என்னென்ன பிரபலத்தன்மையோ, என்னென்ன சமூக அந்தஸ்துகளோ, என்ன பணத்தினால் எப்படி இருக்கின்றீர்களோ, புகழினால் எப்படி இருக்கின்றீர்களோ, புகழே இல்லாமல் இருக்கின்றீர்களோ, இதெல்லாம் வெட்டி பேச்சு. ஆண் பெண்ணு கூட வெட்டி பேச்சு, மதங்களெல்லாம் வெட்டி பேச்சு, புரியுதுங்களா? ஏதோ சாதகங்களெல்லாம் வெட்டி பேச்சு. ஒரு சாதகம் கிடையாது. சாதகம் செஞ்சீங்கன்னா நானை பலப்படுத்துறீங்க. அப்படின்னா என்ன? நானை கொல்றதே சாதகம். எப்படி? தனிமையாக அதை புறக்க விடக்கூடாது. நானை உங்ககிட்ட பிறக்க விடக்கூடாது, அப்புறமா தான் உங்களுடைய ஒளி பிறக்கும். நானே பிறக்க விடலன்னா உங்களுடைய ஒளி எப்படி வரும்? ஸோ உங்களுடைய தனிமை கொல்லப்படும், நான் என்கின்ற தனிமை கொல்லப்படும். ஆணோ பெண்ணோ அந்த தன்மையெல்லாம் கடந்து விடுவீர்கள். அது வந்து சுகஸ்வரூபம், எல்லையற்ற சுகஸ்வரூபம், எல்லையற்ற இருப்பு மயம், எல்லையற்ற பேரறிவு மயம், ஆனந்தம் ஆனந்தம், ஆனந்தத்திற்கும் எல்லை இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான பாடல் இது. எல்லாருக்குமே வந்து இது வந்து நல்ல பயனை அளிக்கும். நல்லது. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை காலை 11:30 டிரான்சண்டில் அருணாச்சல அக்ஷரமண மாலை அந்த 3 கன்னிகளுடன் சந்திப்போம். நாளை மாலை வந்து ஜஸ்பி சசங்ஸில் இதனுடைய 12வது அடுத்த செயலோட நாம் சந்திப்போம். நல்லது. டிரான்சண்டின், ஜஸ்பி சசங்ஸ் இரண்டிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், அனைவருக்கும் தெரிவியுங்கள். பிரபஞ்சத்தில் நேரடியாக சுரூபத்தை விளக்கி காட்டி வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த இடத்தை தவிர வேறு எங்கும் இல்லை. அந்த அளவு வந்து உங்களுக்கெல்லாம் நிச்சயப்பட்டிருக்கும். அதனால் துணியுங்கள் ஃபஸ்ட்டு. வேண்டாம்ப்பா இந்த புத்தி சகவாசம், என் புத்தி சகவாசம் எனக்கு வேண்டாம்ப்பா, என்னுடைய மனசகவாசம் எனக்கு வேண்டாம்ப்பா, ரெண்டும் பொய் வஸ்துக்கள்ப்பா, இவளை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் உருப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த நானை வந்து அடியோட வெட்டி சாயுங்கள். அவ்வளோதான்.